என்ன சிவகாமி, என்ன இப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க? இந்த தேர்தலுக்கு ஏண்டா நான் சம்மதிச்சோன்னு இருக்குங்க. சரவண வந்து சொன்னப்பவே நான் வேண்டான்னு தான் சொன்னேன். நீங்க தான் அதையும் இதையும் சொல்லி என்ன சம்மதிக்க வச்சிட்டீங்க. இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. என்னோட பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்ப விரோதிகளா மாறி நிக்கிறானுங்க. நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் சிவகாமி. ஆனா நாம என்ன பண்றது? நம்ம ஒரு கணக்கு போட்டா விதி ஒரு கணக்கு போடுது. இல்லங்க, இத அப்படியே விட முடியாது. ஒரு தேர்தலுக்காக சிவகாமி பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னு நாளைக்கு இந்த ஊரே பேசுமே, அது உங்களுக்கு பரவாயில்லையா? அட, என்ன சிவகாமி, நீ எனக்கு என்னவோ கஷ்டம் இல்லாத மாதிரி சொல்ற. சின்ன பசங்களா இருந்தா நம்ம அடிச்சு கூட சொல்லலாம். ஆனா ரெண்டு பேருமே கல்யாணம் ஆன பசங்க. அவங்களை என்ன நம்ம அடிக்கவும் முடியும், பேசிதான் பார்க்க முடியும். ஒத்துக்கலன்னா என்ன பண்றது? முட்டி மோதி வரட்டும் தான் விட முடியும். வேற என்ன பண்றது? என்னப்பா, ரெண்டு பேரும் ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரவணா. சம்மந்தி, சிவகாமி, வாங்க 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 வாங்க. வணக்கம் சம்மந்தி. வணக்கம. வாங்க சம்மந்தி. வணக்கம். என்ன சம்மந்தி அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு கோவில்ல சிறப்பு பூஜை பண்ணோம். அதான் சாமியே அவர் கையால மாப்பிளைக்கு பூஜை மாலை போட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். சரி சரி, இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். போமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள. அத்த வாங்க. அத்த வணக்கம் மாப்பிள. வாங்க வணக்கம் மாப்பிள. வாங்க வாங்க. குழந்தை என்ன தூங்குறானா? முடிச்சிட்டு தான் இருக்கான். அட, முடிச்சு பாக்குறானே. மாப்பிள, இந்த தேர்தல்ல நீங்க ஜெயிக்கணும்னு சிறப்பு பூஜை ஒண்ணு நடத்தணும். அதான் ஐயரை கையோட கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணி பூஜைய நிறைவு பண்ணலான்னு வந்திருக்கோம். அத்த என்னத்த, எதுக்கு இதெல்லாம்? அதான் ஆல்ரெடி பூஜை பண்ணிட்டீங்கல்ல, விபூதி குங்குமம் இருந்தா அதுவே போதும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இது சிறப்பு பூஜை, அம்பாள் கிட்ட பிரத்யேகமா வேண்டி பண்ண பூஜை இது. அம்பாள் கழுத்துல போட்ட மாலைய சம்பந்தப்பட்ட நபர் கழுத்துல போட்டு வேண்டறப்பதான் பூஜை முழுமையானதா அர்த்தம். என்ன மாப்பிள்ள நீங்க, இந்த பூஜை பண்ண அப்பாயின்மெண்ட் கிடைக்காம எத்தனை பேர் அலையறாங்க தெரியுமா? நான் ஐயரை விரட்டி புடிச்சு வேண்டி கேட்டுக்கிட்டதால அவர் சம்மதிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. நீங்க என்ன இப்படி யோசிக்கிறீங்க? மாப்பிள வந்து எடுத்துக்கோங்க. மாப்பிள ஏங்க, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, பேசாம போய் நில்லுங்க. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் பண்றாங்க. இல்ல, மாலைய ஏத்துக்கோங்க, போங்க. வாங்க மாமா. வாங்க மாப்பிள, வாங்க. போங்க, யோசிக்காதீங்க, போங்க. கொடுங்க சாமி. கவலையே படாதீங்க தம்பி, உங்க ராசிக்க நட்சத்திரத்துக்கும் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த இந்திரனே கீழே இறங்கி வந்து உங்களுக்கு எதிரா நின்னாலும் அவன் ஒண்ணு இல்லாம தான் போவான். அந்த இந்திரனுக்கே இந்த நிலைமைனா பூலோகத்துல இருக்கிற மனுஷாலுக்கு சொல்லவா வேணும்? மண்ணோட மண்ணா போயிடுவான்.